அடல்கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் உடற்கரியா. அடல் கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் வலிமை பொருந்திய யானை அடல் கறி, ஆற்றல் மிக்க ஆனை, அதை வந்து அடக்குவதற்கு அரிது. யானையை அது மதம் பொருந்தியது, எந்த நேரத்தில் எப்போ யாரை வதைக்கும் யானை பாகனா கூட தூக்கி எறிஞ்சிடும் மதம் பிடிச்சிச்சுன்னா. என்னுடைய பொறிகளும் கொல்லன்களும் மதம் பிடிச்ச யானை மாதிரி, அது எந்த நேரம் பழகிய எண்ணெய் கவுத்து விடும், யார் வலையில கொண்டு சிக்க வைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அடல் கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் விடற்கறியா. நான் புலன்களின் பொறிகளையும் கண்டு அச்சப்படுறேன் ஐயா. எதை எதை கண்டு அச்சப்படுத மாதிரி, மதம் பிடிச்ச யானை என் எதிரால வரும்போது, யானைப்பாகன் இல்லாத யானை என் எதிரால வரும்போது, அந்த மத யானை என்னை எப்படி துவம்சம் பண்ணுமோ, எப்படி என்னை கீழ்நிலைப்படுத்துமோ, எப்படி என் உயிரை எடுத்துக்கொள்ளுமோன்னு நான் பார்த்து அச்சப்படுதா மாதிரி, நீ வந்து நான் வந்து என்னுடைய புலன்களுக்கும் பொறிகளுக்கும் அச்சப்படுதேன். அப்ப நீ தான் எனக்கு ஒரு துணையாக நின்று என்னுடைய என்னுடைய பாதுகாவலனாக நின்று என்னை ஏண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடல் கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் விடற்கறியா விட்டிருந்தி கண்டா, என்னை விட்டுறக்கூடாது. விழுத்தொண்டற்கல்லா தொடர்கறியா, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, உன்னுடைய தொண்டர்கள் விழுத்தொண்டர்களுக்கு பாரம்பரியமிக்க உன்னுடைய தொண்டர்கள், தாதை தாதை தன் தாதை தாதை தன் மூத்தப்பன், அப்படி யார் யாருக்கு முன்னால உள்ளாங்களோ அவங்க. ஏன்னா அந்த மாலிக்குள் தான் வந்து எல்லாருமே எற்றைக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் ஒன்றனோட ஒற்றுமை ஆகும். நான் எந்த பிறவி எடுத்தாலும் உனக்கு சொந்தமாக தான் இருக்கணும், நான் வந்து பொறிகளுக்கும் புலன்களுக்கும் சொந்தமாயிடக்கூடாது. ஏன்னா அப்படி பாரம்பரிய தொற்றுல வர்றதுனால தான் நமக்கு திருவாசகம் கிடைச்சிருக்கு. நமக்கு திருவாசகம் பாரம்பரிய தொற்றாக நமக்கு வந்திருக்கு. எத்தனையோ ஆண்டு காலமாக நம்ம திருவாசகத்தை படிச்சிருப்போம், அதனால திருவாசகத்தை நம்ம பிடிச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி வேற புலன்கள் பொறிகள் நமக்கு தொற்றாக வந்திருந்ததுன்னா நம்ம திருவாசகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கவே மாட்டோம். இவ்வளவு பெரிய கருணையை செய்தானே, அடல் கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டிடுது கண்டாய், விழுத்தொண்டற்கல்லால் தொடர்கறியாய். உண்மையான தொண்டவர்களுக்குத்தான் நீ தொடக்கூடியவன், அவர்களால் மட்டுமே அடையக்கூடியவன். விழுத்தொண்டற்கல்லால் தொடர்கறியாய், அந்த தொண்டர்களை தவிர நீ யாராலும் உன்னை தொட முடியாது. உன்னை யார் தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறார்களோ அந்த அடியவர்களை நீ தொடர்ந்து பற்றி பிடித்து கொள்வான். விழுத்தொண்டர்களுக்கல்லால் தொடர்க்கு அறியாய், சுடர்மாமணியே நீ வந்து ஒளிவண்ண திருமேனி உடையவன். எல்லா இடத்துலையும் அந்த ஒளிவண்ண திருமேனியை சொல்றாரு. அந்த ஒளிவண்ணத்தோடு நாமும் கலந்து போவதற்கான பயிற்சியையும் அதில் சொல்றாரு. தொடர்கறியாய் சுடர் மாமணியே சுடுதீ சுழல கடற்கரிதாய் எழு நஞ்சு அமுதாக்கும் கரைக்கடல். கடல் கரிதாய் எழு நஞ்சு அமுதாக்கும், கடலுக்கு கருமை ஏற்கனவே கடல் கருமையானது, நஞ்சும் கருமையாக வருது. கடல் கரிதான் எழு நஞ்சு அமுதாக்கும் கரைக்கண்டன். இப்போ வடவாக்கினின்னு ஒரு அக்கினி, அந்த வடவாக்கினியே கடலுக்கு அடியில் இருக்கு, அதுதான் கரையை விட்டு உடைச்சிட்டு நீர் மேலே வராம கடலுக்குள்ளே ஒரு மலை, எல்லா ஆற்று நீரும் போய் கடலுக்குள்ளே தான் போய் விழுது, எல்லா குளத்து நீரும் கடலுக்குள்ளே தான் போய் விழுது. எந்த கடலுக்குள்ளே எவ்வளோ போய் விழுந்தானாலும் அது தன் நிலையை விட்டு மாறாமல் அப்படி இருக்கிறதுக்கு காரணம், கடலுக்கு அடியில் வடவாக்கினின்னு ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நமக்கு வயிற்றுக்கடியில் இருக்கிறது ஜாடராக்கினி, இந்த ஜாடராக்கினி இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம போடுற சாப்பாடெல்லாம் நமக்கு ஜீரணமாகுது. கொஞ்சம் குளிர்ந்த நேரத்தில் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் உடல் குளிர்ச்சியாக இருக்கும்போது பசி தாகம் ரொம்ப இருக்காது. வெயில் நேரத்தில் நமக்கு பசி இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். ஏன்னா அந்த ஜாடராக்கினியினுடைய தன்மை மட்டுப்படும் போது, உடல் குளிர்ச்சி படும் போது பசி தாகம் இருக்கிறதில்ல. எப்படியோ ஜில்லுன்னு இருக்குது, எனக்கு வேண்டாம், வயிறு மந்தமாக இருக்குது, வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அப்படின்னா, ஜாடராக்கினியினுடைய தணுப்பு காரணமாக, அதனுடைய சுடு அந்த வெம்மை குறைஞ்சது காரணமாக. இது மாதிரி கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வடவாக்கினிங்கக்கூடிய தீ, கடலினுடைய தன்மை அந்த கரையை கடக்காத வண்ணம் எப்போது அந்த இதை கூட்டிக்கணும், எப்போது குறைச்சிக்கணுங்கிறது பேரண்ட நாயகன் இட்ட கட்டளைப்படி அது உள்ளே இருந்து அது மீறாமலும் மிகாமலும் அது பாதுகாத்து வர்றதுனால நமக்கு உடைச்சிக்கிட்டு கடலை உடைச்சிக்கிட்டு ஆனால் ஊருக்குள்ளே வர்றதில்லை, அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கும். அதை அவர் சொல்றாரு. இந்த கடலுக்கு அடியிலிருந்து எப்படி வடவாக்கினி பாதுகாத்து வருதோ அது மாதிரி எனக்குள்ள கடலுக்கு அடிதான் அந்த இந்த சுடுதீச்சுடலை, அந்த
அந்த தீ வடவாக்கினி இருந்து அந்த கடலை வற்றி போக செய்யாமலும் அதே நேரத்தில் ஊருக்குள் புகச் செய்யாமலும் எப்படி பாதுகாப்பாக சுடுதீச்சுழல கடற்கு அரிதாய் எழுநஞ்சு அந்த அந்த தீச்சுழலும்படியுமாக அதை மீறாமலும் மிகாமலும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நீ அந்த அதிலிருந்து வரக்கூடிய பார்க்கடலை கடைந்த போது வந்த நஞ்சை நீ அமுதாக ஏற்றுக்கொண்டாய். என்னுடைய ஜாடராக்கினியிலும் நீ இருந்து என்னுடைய காமாக்கினி மேல் எழாமலும் மிகாமலும் என்னுடைய உடலை கொசுக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய பஞ்சபொறிகளுடைய தன்மைகளை அடக்கி ஆண்டு என்னை பாதுகாக்க வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை வைக்கிறார். கடலை நீ பாதுகாத்து நீ உயிர் கூட்டங்களை காக்கிறீங்காட்டி தனி ஒரு உயிர் ஒரு உயிரை நீ பாதுகாத்து என்னை மேன்மை அடைய செய்ய வேண்டும். என்ன எனக்குள்ள இருக்கக்கூடிய காமத்தி என்னை பொசுக்கி விடாமல் கோபத்தி என்னை பொசுக்கி விடாமல் விகிழித்து என்னை பொசுக்கி விடாமல் நீ எனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்த தீயிலிருந்து என்னை பாதுகாப்பு அளிச்சு இந்த தீயினால் என்னுடைய உடலையும் மனதும் நஞ்சாக ஆக்கி கொண்டிருக்கின்றது இந்த தீக்கள் வந்து இந்த நஞ்சை நீ அமுதாக்கமாக்கி என்னுடைய மனதிற்குள் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் பொருத்தி இந்த தீ பொசுக்கி எனக்கு நல்ல நன்மையை செய்யும் கருணையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அடல் ஹரிபோல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டிடிது கண்டாய். யானைக்கு ஆற்றல் மிக்க யானைக்கு மதம் பிடிச்ச யானைக்கு அஞ்சுவது போல நான் வந்து என்னுடைய பொறிகளுக்கும் புலன்களுக்கும் வச்சப்படுகின்றேன். ஏன்னா அது எந்த நேரத்தில் எனக்கு கவுக்கும் எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறார். அடல் ஹரிபோல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டிடிது கண்டாய் உளுத்தொண்டற்கல்லால் தொடர்கரியாய். அடியவர்களுக்கு மட்டுமே நீ தொடர்ந்து அவர்கள் உன்னை பற்றும் போது நீ அவர்களுக்கு எளிவியனாக இருந்து அவர்களை பற்றி அழைத்து சொல்லக்கூடியவன். அதனால விழுத்தொண்டற்கு அல்லால் தொடர்கரியாய். ஏனையோர்களுக்கு தொடர்ந்து வர முடியாத ஒரு பேரண்ட ஆற்றல் அவ்வளவு. ஆனால் தொண்டர்களுக்கு எளிமையானவனாக இருந்து அவர்கள் பற்றும் போது இவனும் அவர்களை பற்றி கொண்டு செல்கின்றான். அவர்கள் பற்றாத போது இவன் அவர்களுக்கு அறியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறாரு. சுடு சுடர்மாமணியை ஒளிவண்ண திருமேனி உடையவனே சுடுதீச்சுழல கடற்கரிதாய் எழுநஞ்சு அமுதாக்கும் கரைக்கள்.